இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ தான் நாசா படைப்பின் தூண்கள், பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இப்போ லாஸ்ட்டாக நமக்கு எடுத்து அனுப்பியிருக்கிற ஒரு ஃபோட்டோ விண்வெளியிலேருந்து. இந்த ஃபோட்டோவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்பு மாதிரி ஏதோ நெருப்பு எறிகிற மாதிரி பளிச்சுன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அலையலையாக ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கும். அதே மாதிரி இந்த இடம் பளபளன்னு மின்னும். இதெல்லாம் தான் படைப்பு எப்படி நிகழ்ந்துச்சு, நாம் எப்படி உருவானோம் அப்படின்ற ஒரு புரிதலை நமக்கு கொடுக்க போகுதுன்னு நாசா சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் படைப்பின் தூண்கள்னு பேர் வந்துச்சு, இது எப்படி படைப்பு எப்படி நிகழ்ந்துச்சுன்ற புரிதல் நம்ம கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ நம்ம பூமியிலிருந்து 6500 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நெபுலாவோட ஃபோட்டோ. நெபுலான்றது என்னென்னா, நெபுலான்றதுல பல வகைகள் இருக்குது. அதில் குறிப்பாக ரெண்டு வகை சொல்லணும்னா, ஸ்டெல்லார் நெபுலா, இன்னொன்று பிளானிட்டரி நெபுலா. பிளானிட்டரி நெபுலான்றது ஒரு பெரிய ஸ்டார், அது அழிஞ்சதுக்கப்புறமா அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வெளியிடக்கூடிய நெபுலா தான் பிளானிட்டரி நெபுலா. இது ஸ்டெல்லார் நெபுலா. ஸ்டெல்லார் நெபுலான்றது என்னென்னா, நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய பகுதி. ஃபஸ்ட்டு சொன்னது நட்சத்திரங்கள் இறந்ததுக்கப்புறமா உருவாகிறது, இப்போ சொன்னது நெபுலாலிருந்து நட்சத்திரங்கள் உருவாகிறது, புது நட்சத்திரங்கள் உருவாகிறது. இது நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இப்போது இந்த நெபுலாவோட பேர் என்னென்னு பார்த்தா ஈகிள் நெபுலா அப்படின்னு பேர். இந்த நெபுலாவில் என்ன நடக்குதுன்னா, இந்த பளிச்சுன்னு அடர்த்தியாக தெரியுது இல்லையா, இதெல்லாம் டஸ்ட் கிளவுட்ஸு, அதாவது தூசு மேகங்கள். இந்த தூசு மேகங்கள்லாம் தன்னோட சொந்த ஈர்ப்பு விசையால் ஒன்றா அழுத்தப்பட்டு ஒரு இடத்துல குவியும் போது அந்த அதிக அழுத்தத்தால் வெப்பம் ஏற்படும். அந்த அதிக வெப்பம் ஒரு கட்டத்தில் நியூக்ளியர் ஃபியூஷனை ஏற்படுத்தி, அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்றா இணைய வச்சு ஒரு ஹீலியம் ஆட்டம் உருவாக்குறது தான் சூரியனுக்கு மையத்தில் நடக்குது. அதனால தான் சூரியன்லேருந்து ஒளி வருது, ஒரு ஆற்றலாக வருது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த விஷயம் தான் இதுக்குள்ளே நடக்குது. இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக அழுத்தத்தால் அதிக வெப்பம் ஏற்பட்டு எல்லா டஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து குவியது தான் ஒரு புது சூரியன் உருவாக காரணமாக இருக்குது. இந்த இடத்துல பளிச்சுன்னு மின்னுறதெல்லாம் அந்த மாதிரி புதுசாக அதிகமான வெப்பத்தால் சூரியன்கள் உருவாகிக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி. இப்போ இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி பளிச்சுன்னு மின்னக்கூடிய இடம் தெரியும். இப்போ உள்ள ஏற்கனவே மின்னிக்கிட்டு இருக்க நட்சத்திரம்லாம் இப்போ புதுசாக உருவாகி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு தூண் போன்ற அமைப்பில் இருக்கா, அதனால் இது நட்சத்திரத்தை உருவாக்குது அப்படின்றதுனால இதுக்கு பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது படைப்பின் தூண்கள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது தூண் மாதிரி தெரியறதுனால இந்த தூண்களில் பாருங்கள் சின்ன சின்னதாக வேவ் வேவாக போகிற மாதிரி தெரியும். இந்த ரெண்டாவது தூணில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பளிச்சுன்னு தெரியும், சின்ன சின்னதாக அலை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்கே ஒரு புது நட்சத்திரம் உருவாக்கும் போது அந்த நட்சத்திரம் அந்த ஏற்படுற அதிக அழுத்தத்தால் அது உருவாகும் போது ஒரு எஜெக்ஷனை கொடுக்கும். அதாவது அதோடய மாசை வேகமாக அந்த கிளவுட்ஸ்குள்ளே ஷூட் பண்ணும். அப்படி ஷூட் பண்ணும்போது அது ஷூட் பண்ண அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த மேகங்களுக்கு உள்ள இந்த தூசுக்கு உள்ளே புகுந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு அலையலையான ஒரு வடிவம் நமக்கு கிடைக்குது, வடிவம் நமக்கு தெரியுது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு தண்ணியில் போட் ஒன்று போயிட்டு இருக்கும்போது ரெண்டு சைடில் அலையா அப்படியே உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி இந்த சைடில் இந்த இடம்லாம் நல்லா பளிச்சுன்னு மின்னுது இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னா, இதே மாதிரி புது நட்சத்திரங்கள் உருவாகும் போது அது இந்த மாதிரி எஜெக்ட் பண்ணுது இல்லையா, தன்னோட மாசை எஜெக்ட் பண்ணுது இல்லையா, அப்படி எஜெக்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் க்ளோ ஆகும். அதனால தான் இந்த இடம் பளிச்சுன்னு தெரியுது. பார்க்குறதுக்கு இது ஒரு சின்ன பகுதி மாதிரி தெரிஞ்சாலும் இது நம்மள்டேருந்து 6500 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. இதோட இடமே இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்குமே 1000 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ மாசு இதுக்குள்ளே இருக்குது. இப்போது இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது பின்னால் உள்ள நட்சத்திரங்கள் கேலக்சிஸ்லாம் தெரிகிற மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப தூரத்தில் உள்ள கேலக்சிஸ்லாம் எதுவுமே இந்த ஃபோட்டோஸில் இல்லை. ஏன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் அவ்வளோ அடர்த்தியாக இருக்கிறதுனால ஜேம்ஸ் வெப்போட இன்ஃப்ராரெட் இமேஜரை, இன்ஃப்ராரெட் கேமரா பயன்படுத்தி எடுக்கும்போது கூட அதோட சென்சாரியே இது இதை தாண்டி ரொம்ப தூரத்தில் உள்ள ஃபீல்டை கேப்சர் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை. அதனால தான் இதில் தூரத்தில் உள்ள எந்த கேலக்சியுமே நமக்கு தெரியல. இதெல்லாம் இந்த நெபுலாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அடுத்தது இதே ஃபோட்டோவை ஹபுள் தான் முதல் முதல்ல 1995 நமக்கு எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா தடவை எடுத்துச்சு, 2014 இந்த மாதிரி நிறையா தடவை எடுத்துச்சு. இப்போ இதே ஃபோட்டோவை ஹபுள் எடுத்த இந்த இமேஜை பாருங்கள், ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இப்போ எடுத்திருக்க ஃபோட்டோ, இது ஹபுள் எடுத்திருக்க பழைய ஃபோட்டோ. ரெண்டுத்திலும் வித்தியாசம் நல்லா தெரியுது இல்லையா. ஹபுள் எடுத்த ஃபோட்டோவில் டீப் ஃபீல்டு, பின்னால் இருக்கக்கூடிய ஃபீல்டு அவ்வளோ தெளிவாக தெரியாது. இங்கே உள்ள டீட்டெயில்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப் எடுத்த இந்த ஃபோட்டோவில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். பின்னால் இருக்கக்கூடிய ஃபீல்டுமே இன்னும் தெளிவாக தெரியும். இதான் எடுத்துக்குள்ள வித்தியாசம். இப்போது இந்த ஃபோட்டோவை ஹபுள் எடுத்தப்போ இப்படி எடுத்திருக்கு, அந்த தூணை நேராக வச்சு எடுத்திருக்கு. ஆனால் அது அப்படியே ஜேம்ஸ் வெப் எடுத்தப்போ இப்படி கிராஸாக தான் எடுத்திருக்கு அப்படின்றதுனால, இப்படி கிராஸாக தான் எடுத்திருக்கு அப்படின்றதுனால இதை நமக்காக ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு காட்டணுன்றதுக்காக நாசா அதை இப்படி நிமித்து திருப்பி வச்சு நம்மள்கிட்ட காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதால நம்ம மனிதர்கள் ஆரம்பத்தில் பிறந்ததுலேருந்தே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் எப்படி உருவானோம், இந்த பூமி எப்படி உருவாச்சு, சூரியன்லாம் எப்படி உருவாச்சு, இந்த கேள்வியெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரியான நமக்கு எழுந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் தேடி போக போக தான் நம்ம இந்தளவுக்கு எவால்வ் ஆகி இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அப்போது இதில் நட்சத்திரங்கள் உருவாகிற பகுதி இது அப்படின்றதுனால இதை தொடர்ச்சி
வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக நம்ம எப்படி உருவானோம், நம்ம பூமி எப்படி உருவானுச்சு, நட்சத்திரங்கள் எப்படி உருவாச்சு, ஏன்னா நம்ம சூரியனும் ஒரு நட்சத்திரன்றதுனால நம்ம சூரியன் எப்படி உருவானுச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதை ஆய்வு பண்ணாலே போதும். அதனால தான் தொடர்ச்சியாக இதை விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த பல ஃபோட்டோஸை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, விருப்பம் உள்ளவங்க இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சயின்ஸ் பார்த்தினா புது அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சிக்கணும், உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா தேனியர்வழி சயின்ஸ் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.